இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெய்யானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். வார்த்தா வழங்கும் பவா செல்லதுரை நடுவராக பங்கேற்கும் சிறுகதை போட்டி. உடனே வார்த்தா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்க ஸ்டோரிஸ் அப்லோட் பண்ணுங்க, கேஷ் பிரைஸ் வின் பண்ணுங்க. மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க கிளிக் பண்ணுங்க. இந்த கிளிப்ஸ்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ ராட்சசன்ல அந்த ரோல் வந்து உங்களுக்கு கிடைச்சப்ப யார் உங்களுக்கு சொன்னாங்க அந்த கரெக்டர் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க? நிறைய கரெக்டர் இருக்கு இல்லையா, எல்லாத்துக்கும் ஆடிஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்துட்டு அவர் என்ன அனலைஸ் பண்ணிட்டு அப்புறம் அவர் ஏதோ தோணி அவர் சொன்னாரு, நான் உனக்குன்னு ஒரு கரெக்டர் தரேன், என்ன நம்பி ஒன்னு பண்ணு, கண்டிப்பா ஆக்டிங் ஸ்கோப் இருக்கு, நீ நல்லா ரீச் ஆவ அப்படின்னு சொன்னாரு. ஃபர்ஸ்ட் டைம் அங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் நடிக்கும் போது தான் தெரியும் அந்த டீச்சர் என்ன ஹராஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் பெர்ஃபார்ம் பண்ண ஓகே வெரி குட் அப்படி எல்லாம் சொல்லி அந்த சீன் நடிக்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? உண்மையா கிள்ளிடுறாருங்க, அடிக்கிற சீன் உண்மையா டமால் நடிச்சாரு, அதான் ஒரு ஃபீல் வரும் சொல்லிட்டு. ஒரு சீன்ல இப்படி அடிக்கும் போது கண்ணாடி பறந்து போனோம், ரெண்டு டேக்கு சும்மா எப்படி எப்படி பண்ணாரு, மூணாவது டேக்ல பொழிச்சுன்னு ஒண்ணு வச்சாரு, கண்ணாடி பறந்து போச்சு. அஸ்வினி ஒரு குடும்பத்துக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்தோட பாத்தியமா, எல்லாம் பொண்ணு பேரா தான் இருக்கு ஆனா சிங்கிளா. சிஸ்டர்ஸ் என்னென்ன சொல்றா பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. புதுசா பிறந்த ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை மாதிரி ஒரு நல்ல கியூட்டான எக்ஸ்பிரஷன். அப்படி பிறந்த குழந்தை என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்கும்? அது பண்ணு இல்ல, பிறந்த குழந்தை அமைதியா தூங்கிட்டு இருக்கும் கையில வச்சுட்டு. சரி, பிறந்த ஒரு நாலஞ்சு அந்த மாதிரிதான். இந்தியா கிட்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம், நான் தான் உங்கள் ராம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளரும் இளம் ஒரு குட்டி செலிப்ரிட்டி, இளஞ்சிட்டு அப்படின்னு சொல்லலாம், ரவீனா இருக்காங்க நம்ம கூட. ஸோ ரவீனா பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், படம் சீரியல்ஸ் அப்படின்னு இப்போ பயங்கர பிஸியாக போயிட்டுருக்காங்க. ஸோ உங்களோட ஃபஸ்ட் படம் ராட்சசன் இல்லையா, அதுலேருந்து எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சா. ஸோ அதுலேருந்து வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் கிடச்சிருந்துச்சு, இப்போ சீரியல்ஸில் போயிட்டுருக்கீங்க, எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்? வெல்கம் டு த ஷோ ஃபஸ்ட். தேங்க்யூ, தேங்க்யூ எல்லாருக்கும். ஸோ எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாமே ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக வெளியே இருந்து பாக்குறதுக்கு வந்து ஓகே, ஏதோ ஐ மீன் காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஒரு பொண்ணு போல அப்படிங்கிற ஒரு அப்பியரன்ஸ், ஒரு லுக்கு இப்போ இருக்கு, ஏன்னா கிட்டத்தட்ட ஸ்கூல் முடிக்க போறீங்க. ஆனால் பார்த்தோன்னே ஷாக் ஆகுங்களா, ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருக்கியாமா? உண்மையிலே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உண்மையா ஸ்கூல் பிளஸ் டூ படிச்சுட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து பார்த்துட்டு என்ன இவ்வளோ சின்ன பொண்ணா இருக்கு, போட்டோல பார்க்கும்போது நல்ல ஹைட்டா பெருசா இருப்பேன். நானும் அப்படிதான் நினைச்சேன், இந்த படத்துல சீரியல் எல்லாம் பார்த்துட்டு. அப்புறம் நேர்ல சில பேர் வந்து சொல்லுவாங்க, என்ன நீ இவ்வளவு குட்டியா இருக்க, 8th 9th படிக்கிற மாதிரி இருக்கு அப்படிவாங்க. சில பேர் நேர்ல பார்த்துட்டு ஏ உனக்கு ஒரு 20 இயர்ஸ் இருக்கும்னு நினைச்சேன், 17 தான் ஆகுதா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. சரி ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சினி இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருப்பீங்க இல்லையா, எப்படி வந்தீங்க? ஃபர்ஸ்ட் நான் பண்ணது வந்து சீரியல் தான், ஒரு சின்ன ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணி. என்ன சீரியல்ல? தங்கம் சீரியல். அதுல வந்து ரம்யா கிருஷ்ணன் மேமோட சின்ன வயசு, இப்படி திரும்பி பார்த்து அப்படி சிரிக்கிறது, அதுதான் அதுதான் என்னோட ஸ்டார்டிங். அதுல இருந்து அப்படியே அங்க இருக்கிறவங்க இன்னொரு சீரியல் ரெஃபர் பண்ணி அப்படி அப்படிதான். ஓகே, ஸோ வீட்டுல எல்லாமே வந்து சின்ன வயசுல நடிக்க போறோம் அப்படின்னு எங்க டைம்ல அப்பெல்லாம் சொன்னா வந்து நடிக்க போறியா எப்படி அப்படிமாங்க. பட் இப்போ வந்து வீட்டுல எல்லாம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, உங்களுக்கு எப்படி வீட்டுல? என்னோட வீட்டுல வந்துட்டு என்னோட அப்பா அம்மா மட்டும் தான் சப்போர்ட், என்னோட தாத்தா பாட்டி அவங்க எல்லாம் வேண்டாம் படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்துட்டு நான் சொன்னா நான் படிச்சுட்டே நடிக்கிறேன், படிப்பை ஸ்டாப் பண்ண போறதுன்னு இல்லையே, இப்படி ரெண்டுமே பண்றேன் அப்படின்னு சொன்னப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்பிக்கையே இல்லை, இது அவ்வளவுதான் இதுல போயிடுச்சு ஃபெயில் ஆயிரும் அப்படிதான் நினைச்சாங்க. பட் இல்லை, நான் கொஞ்சம் நல்லா படிச்சதுனால ஓகே, இப்போ வந்து தாத்தா பாட்டி எல்லாரும் சப்போர்ட், தாத்தா இப்போ பெருமையா சொல்லுவாரு அந்த சீரியல் வந்து எம்பேத்தி தான் அப்படி சொல்லுவாரு. அப்போ ஓகே, இப்பதான் என் மேல நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னு பாப்பாங்க. அவங்க ஆக்சுவலா 9:00 தூங்கிடுவாங்க, இப்போ எனக்காக 10:00 வரைக்கும் உட்காந்து தூங்கி தூங்கி சீரியல் பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் கால் பண்ணி சொல்லுவாங்க நல்லா இருந்துச்சு அப்படி சொல்லுவாங்க, இப்போ பழகிட்டதுனால அவ்வளோவா இது. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து எல்லாருமே ஏஜ் கூட இருப்பாங்க, ஆப்வியஸா எல்லாருமே ஏஜ் கூட இருப்பாங்க, ஒரு மாதிரி ஜாலியா பழகிறது ஒரு தயக்கம் இருக்கும். அதே மாதிரி அவங்க கூட அந்த ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கனால ஆக்ட் பண்ணும் போதும் ஒரு சின்ன ஒரு ஹெசிடேஷன் இருக்கும் இல்லையா, அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க?
ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பழகிறதுக்கு ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். ஏன்னா எல்லாருமே அந்த ட்வெண்ட்டீஸில் இருப்பாங்க, 20, 25, 21 அந்த மாதிரி இருப்பாங்க. இல்லை நான் வந்து 17 தானே, இப்போது அவங்க எல்லாம் ஒரு கும்பலாக அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க பெரிய பசங்க, நம்ம இப்படியே வாயை பார்க்க வேண்டியதான், ஏ நீ போ அப்படி சொல்லி அமுச்சு விட்ருவாங்க. பட் இப்போ ஓகே, இப்போ நாங்கள் எல்லாருமே ஒன்றா வந்து, நான் இப்போ 17ல, 2 வயசு தானே வித்தியாசம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேர்த்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அம்மா முன்னாடி என்னைக்காவது ஃபேமிலி இருக்க முன்னாடி வந்து அந்த நடிக்கிற சீன் வருது, இப்போ வந்து எல்லாம் இன்னும் பார்த்துட்டு இருப்பாங்க, அம்மாலாம் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இன்னைக்காவது ஐயோ இவங்க இருந்தால் எனக்கு வேற சரியாக வராது, அந்த சீன் போவேன் அப்படிலாம் சொல்லிட்டீங்களா? இல்லை அது எப்பயுமே என் மைண்டில் இருக்கும். எனக்கு தெரிஞ்சவங்க அம்மான்னு இல்லை, யாராவது என் ஃப்ரெண்டு யாராவது இருந்தாலும் ஐயோ போய் தொலைய மாட்டானா இவன், இங்கே நிற்கிறானே அப்படின்னு இருக்கும். பட் நான் என்றைக்குமே சொன்னதில்லை, சரி பார்த்துட்டு போ அப்படின்னு. நான் வாட்டுக்கு நடி ஒரு தடவை நம்ம ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சோடனே நமக்கே வந்துடும், அவங்களே 2 தடவை பார்ப்பாங்க, 3வது தடவை ஹே அப்படின்னு திரும்பிடுவாங்க. ஸோ அதனால ஓகே, ஃபஸ்ட் டைம் ஆனால் எனக்கு எப்பயுமே இருக்கும், தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் ஐயோ கொஞ்சம் போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ ராட்சசனில் அந்த ரோல் வந்து உங்களுக்கு கிடைச்சப்ப யார் உங்களுக்கு சொன்னாங்க அந்த கேரக்டர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்களா உங்களுக்கு? ஆக்சுவலாக ராம் சார் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நிறைய கேரக்டர் இருக்கு இல்லையா, எல்லாத்துக்கும் ஆடிஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்துட்டு அவர் என்னை அனலைஸ் பண்ணிட்டு, அப்புறம் அவர் ஏதோ தோணி அவர் சொன்னார், நான் உனக்குன்னு ஒரு கேரக்டர் தரேன், இது நீ கண்டிப்பாக ப்ளே பண்ணும். அவர் அப்போ எனக்கு எக்ஸ்பிளைன்லாம் பண்ணல, இதுதான் சொல்ல என்னை நம்பி ஒன்று பண்ணு, கண்டிப்பாக ஆக்டிங் ஸ்கோப் இருக்குது, நீ நல்லா ரீச் ஆவ அப்படின்னு சொன்னார். நான் எதுவே பேசலை, சரி ஓகே சார் நீங்கள் என்ன சொன்னாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட் டைம் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் நடிக்கும் போது தான் தெரியும் அந்த டீச்சர் என்ன ஹராஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் பெர்ஃபார்ம் பண்ணேன், ஓகே வெரி குட் அப்படின்லாம் சொல்லி. சரி ஓகே, இப்போ ஒரு செக்மெண்ட் இருக்கு, அந்த செக்மெண்ட்குள்ளே போயிடலாமா? ஸோ இந்த செக்மெண்ட் பேர் நெவர் ஹாவ் ஐ எவர். ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் ஒரு க்வெஸ்சன் கேட்பேன், அது நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு டாஸ்க் கொடுக்கலாம், உண்மையாக சொல்லணும், நீங்கள் எல்லாத்துக்குமே நான் பண்ணியிருக்கேனே அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஓகேவா? பண்ணல அப்படின்னா நான் உங்களுக்கு டாஸ்க் கொடுக்குறேன். ஓகேவா? உண்மையாக விளாடணும், நம்புகிறேன் உண்மையாக விளாடணும். ஓகே, இது வரைக்கும் ஒரு ஐஸ்கிரீம் டப்பா ஃபுல்லாக அப்படியே சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்ருக்கேனே. க்வெஸ்சன் எடுத்தது யாரு? உங்களுக்கு இப்போ டாஸ்க் கொடுக்கணுமா? நாக்கால மூக்கு தொடுங்க. இதெல்லாம் வராதியா எனக்கு? அதான் சொல்றது. ஆ இன்னும் வாய் கிழிஞ்சு ஜோக்கர் மாதிரி ஆயிடும் எனக்கு. எனக்கு சத்தியமா வராது நாக்கால. அப்படியாவது தொடுங்க. என்னங்க நாக்கே இல்லை உங்களுக்கு? அவ்வளோதான் இருக்கு நான். ஆமா நாக்கே இல்லை, இவ்வளோதான் வருது. இங்க பாருங்க. க்ளோஸ் அப் பண்ணுங்க. என்ன தொட்டுட்டு காமிங்க? நான் டேலண்ட்ஸ்லாம் இருக்கான்னு கேட்டேன்ல, ஐ மீன் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் சொல்லணும். இது ஒரு டேலண்டா? ஹலோ, நாங்கள் ஸ்கூலில் இதெல்லாம் எழுதுவோம், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் கேட்டால் நாக்கால் மூக்கை தொடுவது. யாரையாவது இது வரைக்கும் பயங்கரமாக இந்த பேய் பயப்படுத்துவாங்கல்ல, அந்த மாதிரி பேயை வச்சு பயப்படுத்தியிருக்கீங்களா? உங்களை யாராவது பயப்படுத்தியிருக்காங்களா? தொப்பையெல்லாம் என்ன அடிச்சுக்கணுமா? நல்லா சத்தம் கேட்கணும், சத்தம் கேட்குற மாதிரி அடிங்க. என்ன பார்த்து யாருக்காவது எழுத இப்படி காமிச்சினாலும் காமிச்சிட்ட தவிர பார்த்து எழுதுற அளவுக்கு உங்களை பார்த்து எழுதுனா நான் நல்லா படிப்பேங்க. நான் வந்து ஸ்கூலுக்கே போயிருக்க மாட்டேன், ஆனா இன்னைக்கு எக்ஸாம் சொன்னா நான் ஃபுல் ப்ரிப்பேரா போயிருப்பேன். நான் எப்படி இருந்தாலும் ப்ரெசென்ட் ஆனவங்க அத்தனை பேரோட உருமாறுக்காவது அதிகமாக வாங்கிடுவேன். ஓகே, இப்போ நான் தான் டாஸ்க் கொடுக்கணும், ஏன்னா நீங்கள் பண்ணதில்லை. என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பேப்பர் பேனை எடுத்துட்டு, யார் முகத்தை வரைகிறீங்க, நம்ம அண்ணனை வரைகிறீங்களா, இல்லை அவங்கள வரைங்க, அவங்கள வரைங்க. ஓகேவா? ஓகேவா? ரெடியா? மாஸ்க் இல்லாம, மாஸ்க் இல்லாமல் வரையணும். அதெல்லாம் இல்லை, மாஸ்கோடு தான் வரைவேன். சரி ஓகே. பெரிய ஆர்டிஸ்ட்டு, ஐ மீன் ட்ராயிங் ஆர்டிஸ்ட். ட்ராயிங் ஆர்டிஸ்டா? இல்ல பரவாயில்ல, ஏதோ பள்ளி வரைஞ்சிட்டு இருக்காங்க. ஓ ஐப்ரோவா? எஸ் எஸ். எங்கண்ணா? நானா? ஓகே, வந்து ஐஸ். A few moments later. பகவானே பகவானே, வீட்டில் நைட்டு ஸ்டார் அப்பளம் சாப்பிட்டீங்களா? இந்த கண்ணில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் அப்பளம் இருக்குது. ஓகே, நல்ல வேலை நான் இது வந்து அதுதான், இது வந்து நான் அவ்வளோ நேரம் உதடி நினச்சிக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை மாஸ்க் ரியலாக இருக்குது, தத்ரூபமாக இருக்குது. ஐயோ, அது பார்க்கும்போது பயமாக இருக்குது. பார்க்கும்போது
இனிமேல் பேய் நாடகம் ஏதாவது கம்மிட் ஆகி ஒருவேளை இந்த மாதிரி பயப்படுத்தணும் பிரச்சனைனா இதை எடுத்து போயிருக்கீங்க. நான் அழகா வரைஞ்சிருவேன் தான் நினைச்சேன். நீங்க தான் இல்ல இது அழகா தான் இருக்கு. நீங்க கண் வச்சதால தான். ஐயோ இது சத்தியமா அழகா இருக்கு. யார் சொன்னா நல்லா இல்ல இன்னும் சும்மா அவங்க. ஓகே ஒரு டூ யுவர் பெஸ்ட் இம்ப்ரெஷன் ஆஃப் எ பேபி பீயிங் பார்ன். புதுசாக பிறந்த ஒரு குழந்தை இருக்கும்ல அந்த குழந்தை மாதிரி ஒரு நல்ல க்யூட்டான எக்ஸ்ப்ரெஷன். அப்படி பிறந்த குழந்தை என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்கும் அது பண்ணும்ல அப்படி கிடையாது. அந்த கையெல்லாம் இப்படி வச்சுட்டு அதே மாதிரி பண்ணி காட்டணும். பிறந்த குழந்தை அமைதியாக தூங்கிட்டு இருக்கும் கை இப்படி வச்சுட்டு. சரி பிறந்து ஒரு நாலஞ்சு அந்த மாதிரி தான் அப்படி பண்ணும். சரி ஸ்கூலில் என்னைக்காவது அழுதுருக்கீங்களா? எதுக்கு ஓபன் பண்ணவனே வராறியா? இது நாங்க பிளான் பண்ணலாம் பண்ணல யதார்த்தமா. நான் एक्चुअली அவர் பேர் மறந்துருச்சு எனக்கு. அவர் நாங்க பேசிட்டு இருந்தோம். நாங்க பேசிட்டு இருக்கும் அவர் பேர் நல்ல பேராச்சு. அது சிரிச்ச முகமா இருக்கு. சிரிச்ச முகமா நல்ல சிரிச்ச முகமா இருக்காரு. நல்ல அழகா சிரிச்சுகானா இவரை போய் மாட்டி விட பாத்தீங்க பாருங்க. இவர் அழகா சிரிக்கிறாரா? அவர் என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல தான் இருக்காரு. இத நான் எடுத்து டாக் பண்ணேன். அதை தேடுறதுக்காக எடுத்திருந்தேன். நல்ல வேலையா கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்துட்டாரு. நல்ல ஒரு நல்ல மனுஷன் தான். ஓகே இந்த அந்த சீன் நடிக்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? உண்மையா கிள்ளிடுறாரு இங்க. உண்மையா கிள்ளிட்டாரா? ஆமா உண்மையா அடிக்கிற சீன் உண்மையா டமால் நடிச்சாரு. அப்பதான் ஒரு ஃபீல் வரும் சொல்லிட்டு ஒரு சீன்ல இப்படி அடிக்கும்போது கண்ணாடி பறந்து போனோம். ரெண்டு டேக் சும்மா இப்படி இப்படி பண்ணாரு. மூணாவது டேக்ல பொழிச்சுன்னு ஒண்ணு வச்சாரு கண்ணாடி பறந்து போச்சு. அப்போ ஒரு மாதிரி டக்குன்னு நமக்கு இதாயிரும். உண்மையாவே ஷாக் ஆயிடுச்சு. ஏன் அடிச்சாரு அப்படின்னு. கிள்ளினது உண்மையா கிள்ளினது சொல்லிட்டு தான் கிள்ளினாரு. அவர் சும்மா ஒரு பேலன்ஸ்க்காக தான் இப்படி பிடிச்சாரான அந்த இடம்லாம் ப்ளூ ப்ளூவா ஆயிடுச்சு. ப்ளூ ஆமா கிளினா ப்ளூ ஆயிடும்ல. இல்லப்பா எனக்குலாம் ரெட்டா தான் பாவுது. ஏதோ வாம்பயர் நினைக்கிறேன். வீட்டுல எல்லாம் அந்த மாதிரி மார்க் போய் சொல்லி இல்ல டெஸ்ட் ஏமாத்தி அங்க போனா அவங்க வேற நாலு கேள்வி கேட்பாங்க திட்டுத்தரமா ப்ராக்ரஸ் கார்டு எடுத்து யாரும் பார்க்கல நினச்சிட்டு நான் சைன் போட்டேன். ஆனால் என் பக்கத்தில் என் பாய்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் பார்த்துட்டாங்க. அண்ணன் டெய்லி சொல்லாத இருடா நான் மட்டும் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலை ஏமாத்திருக்கேன். வீடை ஏமாத்தினது இல்லை. ஸ்கூலில் அது யாருமே கண்டுபிடிக்கல கடைசி. அதுலேருந்து ஏ நம்ம சைன் போட்டால் யாரும் கண்டுபிடிக்கல சரி ஆன்சர் ஷீட்டில் சைனை போடு இன்னும் நாலு தடவை சைனை போடு அந்த மாதிரி இன்னும் நாலு தடவை ஏமாத்து. வீட்டில் இதெல்லாம் தெரியுமா? ஆ வீட்டில் சொல்லி அம்மா அந்த மாதிரி ஒரு சைன் மட்டும் நான் போட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். அம்மா எதுவும் சொல்லலை. ஏன்னா நான் நல்ல மார்க் தான் வாங்கியிருக்கேன் எல்லாம் தெரியும் எல்லாத்தையும் சொல்லிடுவேன் அதனால. சரி ஓகே நீங்க தான் அப்ப டாஸ்க் கொடுக்கணும் எனக்கு. உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஹாய் இல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையே நான் தப்பிச்சேனே. சரி அப்ப உங்க வாட்ஸ்அப் போங்க. ஓகே ஏதாவது ஒரு பொண்ணு இருக்குமா? ஏதாவது ஒரு பொண்ணா? ஐயோ அந்த பொண்ணுக்கு ஹாய் ஐ லவ் யூ தெய்வமே ப்ளீஸ். அதுக்கு வேணாம். ஆ வேணாம் இப்ப வேணாம். செல்வா ஃப்ரெண்டு தானியா இந்த தானியா அக்காக்கு இன்னொருத்தவங்களோட ஆளு. அப்படியோ அப்படியா அப்ப வேணாம். அஸ்வினி ஒரு குடும்பத்துக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்தோட பாத்தியமா எல்லாம் பொண்ணு பேரா தான் இருக்கு. ஆனா சிங்கிளா இங்க பாருங்க அனிஷா அனுஷா எல்லாம் ஹேமா 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 அப்ப அனுப்ப முடியாது. வேறு யாருக்கு அனுப்பலாம்? ஷைனி ஷைனியா வேணாம் 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 அப்போ அதுக்கு தான் அனுப்பணும். பிரீத்தி யாரு? லால் அக்கான்னு இருக்கு இப்போ வேணாம். லால் அக்கா இவ்வளோலாம் கீழே போன இடத்துல ஒன்றுமே இருக்கு ஓப்பன் பண்ணாமே இருக்குமே அப்படியே காமிச்சா நானும் பார்த்துக்குவேன். பிங்கி யாரு? பிங்கி மதி ஆ அப்போ அனுப்பிச்சிடலாம்.
இல்ல உண்மையிலே என்ன பிரச்சனை? ஹாய் டி. ஹாய் டி. நான் டி டி போட மாட்டேன். லவ் யூ தான சொல்ல போறீங்க அப்புறம் என்ன? லவ் யூ. ஐ சேர்த்துக்கலாம். ஹாய் டி ஐ லவ் யூ சேர்த்தாதான் ஃபயர் மாதிரி இருக்கும். எந்த ஸ்டேஷன்ல கம்பி அந்த பக்கம் போலீஸ் ஆக்சுவலா. ஐயோ. எந்த ஸ்டேஷன்ல கம்பி என்ன போறேன்னு தெரியல. சாச்சா. அம்ச்சிட்டேன். டப்புன அப்படியே டெலிட் பண்ணிடுங்க. அதெல்லாம் கரியாது. உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல போய் இருக்கும். அப்புறம் வந்துட்டு டெலிட் பண்ணீங்க ஏன் டெலிட் பண்ணீங்க கேட்பாங்க. நல்லவேளை டெலிட் பண்ணிட்டப்பா சாமி. சோ இதுக்கு அடுத்து ஃபியூச்சர்ல என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் பண்றதா இருக்கீங்க? ஃபியூச்சர்ல இப்போதைக்கு ஏதோ இல்ல. இப்போ இந்த சீரியல் ரெண்டு மூவி அவ்வளவுதான். சோ நீங்க சொன்ன மாதிரி இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் எடுத்து எடுத்து பண்ணோம். படம்லாம் நிறைய பண்ணுங்க. அப்புறம் இந்த நடிப்பு கத்துக்குவோம்ல, அது யாரெல்லாம் பார்த்து கற்றுக்குவீங்க? என்னென்ன பழைய படம்லாம் பார்த்து கற்றுட்டு இருந்திருக்கீங்க? பழைய படம் பார்த்து கற்றுக்கிட்டது இல்லை. எனக்கு ரன்பீர் கபூர் இருக்கார்ல, அவரோட ஆக்டிங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோட ஆக்டிங் இன்ஸ்பிரேஷன் தனுஷ் அண்ணா அவரை ரொம்ப பிடிக்கும். தீபிகா படுக்கோன், ஆலியா இவங்க கிட்ட இருந்தெல்லாம் ஆக்டிங் இன்ஸ்பிரேஷன் எடுத்து. கோலிவுட் பக்கம்லாம் வரதே கிடையாது. தனுஷ் அண்ணா சொன்னல. ஓகே, ஹீரோயின்ஸில் ஹீரோயின்ஸில் வந்துட்டு இன்ஸ்பிரேஷன் சொல்ல முடியாது. சமந்தா அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும். லைக் அவங்கள பார்த்து நம்ம இமிட்டேட் பண்ணால் நம்ம கன்றாவி ஆகிடும் நம்மளோட. ஏன்னா அவங்க வந்து க்யூட், அது அவங்க பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நம்ம வந்து அதை பார்த்து பண்ண முடியாது. ஸோ அதனால இன்ஸ்பிரேஷன் எல்லாம் இப்படி, அவங்க பிடிக்கிறதெல்லாம் இப்படி. ஓகே, பொதுவாகவே கேர்ள்ஸ்னால் இந்த டயட் மெயின்டைன் பண்ணும், ஃபிட்னஸ்ஸாக இருக்கணும் இப்படிலாம் சொல்லிட்டு ஊரை ஏமாற்றிட்டு நல்லா உள்ளே போய் நல்லா சாப்பிடுவாங்களே, அந்த மாதிரி பண்ணுவீங்களா நீங்கள்? ஆ சொல்லுவேன், சாப்பிடவே கூடாது, நம்ம டயட்டில் இருக்கணும். ஆனால் சாப்பாடு பார்த்துன்னு ஐயோ சாப்பாடு. என்ன என்ன ரொம்ப பிடிக்கும்? சாப்பாட்டில் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அப்படியா? இல்லை ஆர்டர் போடுறதுக்கு தான் கேட்குறோம். ஆ அப்படியா? நிஜமாவா? என்ன ரொம்ப விரும்பி சாப்பிட்றது? என்ன ரொம்ப விரும்பி? பாஸ்தா ரொம்ப பிடிக்கும். பாஸ்தா பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அப்புறம் என்ன எது கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். ஓகே சூப்பர். இன்னொரு நாள் கண்டிப்பாக நம்ம நிறையா சாப்பிட்லாம். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறையா சீரியல்ஸு மூவிஸு இன்னும் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். அந்த 10th அப்படியே எப்படியாவது பாஸ் ஆக்கி விடுங்க. ஓகேவா? ஓகே, ஒன்ஸ் அகெயின் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். வார்த்தா வழங்கும் பவா செல்லதுரை நடுவராக பங்கேற்கும் சிறுகதை போட்டி. உடனே வார்த்தா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்க ஸ்டோரிஸா அப்லோட் பண்ணுங்க, கேஷ் பிரைஸ் வின் பண்ணுங்க. மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க கிளிக் பண்ணுங்க. இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெயான படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.